ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மகத்துவமிக்க இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. அப்ப இஸ்லாத்துல நீங்கள் எதை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவுடைய மகனாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதவியை என்றைக்கு பெற்றார்களோ அதுல இருந்து நம்ம வழிகாட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்து வயசுல ஏதாவது செஞ்சாங்கன்றீங்க, அது நமக்கு மார்க்கமாகுமா? இருபத்தஞ்சு வயசுல செஞ்சது மார்க்கமாகுமா? முப்பது வயசுல ஏதாவது செஞ்சது மார்க்கமாகுமா? நாற்பதாவது வயசுல அல்லாஹ்வுடைய தூதர்ந்து சொன்ன பிறகு அவங்க எதையெல்லாம் சொன்னார்களோ செய்தார்களோ அதுதான் மார்க்கமா ஆக முடியும். அப்ப அதுலதான் நமக்கு வழிகாட்டு இருக்கிற காரணத்தினால் அதுதான் மரியாதைக்குரிய நாள். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம என்ன பண்றோம்? இல்லாத ஒண்ணே பிற சமுதாய மக்கள்கிட்ட காப்பி அடிச்சு நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் கொண்டாடி நாங்களா மார்க்கத்தை உருவாக்குறோம். இப்ப இந்த மீராது விழா என்ற பெயரிலே நபிகள் நாயகத்திற்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவது மார்க்கத்துல உள்ளதா இல்லையா சொல்லுங்க. இப்ப இது சத்தியமா அசத்தியமா? நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று நீங்கள் எப்படி செய்வீர்கள்? அல்லாஹ் சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்று நீங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்துவீர்கள்? அப்ப அடிப்படையே தப்பாயிடுச்சு. அது போல என்ன, இந்த மீலாது விழா இந்த ஏரியாவுக்கு தனி சிறப்பே இருக்கிறது. ஏன் மீலாது விழாங்கிற பேர் நிறைய ரத்தம் சிந்தன ஏரியா, இது இந்த திருவள்ளிக்கேணி ஏரியா இல்லையா, இந்த மீலாது விழா என்ற பெயரில் நம்ம எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? அடிப்படைக்கே மார்க்கத்தில் இடம் இல்லை, அதை எப்படி நடத்தணும்னு பாருங்களேன். மீலாது விழா என்று நடக்கிறது ஒரு அறிவிப்பு செய்வாங்க. என்னடா மீலாது விழா, என்னடா பண்ண போறீங்க மீலாது விழா? ஊர்வலம் விட போறாங்க. மீலாது விழா என்ன அர்த்தமா? ஊர்வலம் பேரணி விட்டு கடற்கரையில் கொண்ட எல்லாரையும் சேர்த்து அங்க கூடி கலையிறதுக்கு பேர் என்னது? மீலாது விழா. இந்த மீலாது விழா என்ற பெயர்ல ஒரு ஊர்வலத்தை நீங்க நடத்துறீங்க. அந்த ஊர்வலத்தை நாங்கள் கண்ணார கண்டவர்கள், பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கிறோம். எப்படி ஊர்வலம் நடக்கு? மத்தியானம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஊர்வலம் அறிவிச்சிருவாங்க. மக்கள் எல்லாம் வந்து கூடிவா, மச்சித மாமூர்லயோ எந்த பள்ளி அறிவிக்கிறாங்களோ அங்க வந்து கூடிடுவாங்க. ஊர்வலம் கிளம்பும். எப்படி கிளம்பும்? தொடக்கி மேல வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு இளவட்டங்களா நிற்கும். மீலாது கொண்டாடுறாங்க, மீலாது விழா கொண்டாடுறா. எப்படி? வேட்டியத்துக்கு தொடக்கி மேல கட்டிக்கிட்டு புல் போதையில மப்புள என்ன செய்வாங்க? இந்த பழ மீலாது விழாவில் கொண்டாடுறாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறாங்களாம். இப்படி இருப்பாங்க, ரெண்டு குதிரையை முன்னாடி விட்டுருவாங்க, ரெண்டு யானை முன்னாடி இருக்கு, இந்த தலைவர்கள் இருக்காங்களே அதுல உட்கார்ந்துருவாங்க, ஒரு பெரிய கொடி ஒண்ணு பிடிச்சிருவாங்க, பின்னாடி ஊர்வலம் போவோம். எப்படி போவோம்? இந்த படம் போதுமா அந்த படம் போதுமா? இது மீலாது விழாவா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறதா? நாளைக்கு வர்ற ரெண்ட இன்னைக்கு இழுக்கிற மாதிரி கோஷம் போட்டு போறது ரசூலுல்லாஹ் மதிக்கிற வழிமுறையா? இதை உங்களுக்கு சொல்லித்தந்த ஆள் யாரு? என்னுடைய பிறந்த நாளைக்கு ஊர்வலம் விடுங்க உங்களுக்கு சொன்ன ஆள் யாருங்கிற? இந்த தலைவர்கள் கூட்டங்காட்டி அரசியல்வாதிகள் லாபம் பெறுவதற்காக உண்டாக்கணும். மீலாது விழா நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்களே, அவங்க என்ன செய்வாங்க? இந்த ஊர்வலம் போய்கிட்டே இருக்குமா? ரெண்டு மணிக்கு கிளம்புது ஊர்வலம், போய்கிட்டே இருக்கும்போது பள்ளிவாசம் வரும், நாலு மணிக்கு பாங்க சொல்லுவாங்க அசருக்கு, ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். மீலாது விழா கொண்டாடுற தொழுகையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. மீலாது விழா கொண்டாடுற காரணத்தினால ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க. ஐயா ரசலான்னு அசருக்கு பாங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு வாருங்கள், இவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவு பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்புறமே மகரிப்பும் வரும், மகரிப்புக்கும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப அசர் கிடையாது மகரிப்பு கிடையாது, போய்கிட்டே இருந்து மீலாது விழா போய் சேர்றீங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கடைசி வரைக்கும் வலியுறுத்தி சென்றார்களோ அந்த தொழுகையை கூட புறக்கணித்து விட்டு ஒரு விழாவா? இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிற ஒரு முறையா? இப்படியாக போய் சேர்ந்துருதா கடற்கரை என்ன நடக்கும்? மீலாது விழாவுக்கா ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதுல யாச்சி நபிகள் நாயகம் யாரு, அவங்களுடைய வீரம் என்ன, அவங்களுடைய தியாகம் என்ன, அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன, நம்ம அவங்களுக்கு சொன்னது என்ன, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, எதை செய்ய சொன்னாங்க, இப்படியான அறிவுரைகள் நடக்குமா? நடக்காது. அங்க என்ன நடக்கு? ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கன்னா மீலாது விழாவுக்கு ஜெயலலிதா கூப்பிட்டுருவாங்க. கருணாநிதி ஆட்சியில் இருந்தாருன்னு சொன்னா மீலாது விழா கருணாநிதி உட்கார்ந்துருவாரு. ஒரு வருஷம் மீலாது விழா கடைசியா ஒரு விழா நடந்துச்சுங்க. அந்த மீலாது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு விழாவாக அதை நடத்தினார்கள். என்ன நடத்தினாங்க? பங்காரடிகளார்னு ஒரு ஆளை கொண்டாந்து நினைஞ்சாங்க, மீலாது விழாவை கூப்பிட்டு விட்டாங்க. அவரை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. மேடையிலேயே அவன் காலில் விழுந்து கும்பிடுறான். யாருக்கு? பங்காரடிகளுக்கு. அவங்களுக்கு அவங்க மார்க்கத்தில் அது உண்டு.
மனுஷ மனுஷங்கால உழுவுறது அவங்க மார்க்கத்துல உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு கற்றுத்தந்த மார்க்கம் என்ன? எந்த தலைவர் வந்து மனுஷங்காலில் மனுஷன் விழக்கூடாதுன்னு சொன்னார்களோ, தன்னுடைய காலில் கூட யாரும் விழக்கூடாது என்று உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார்களோ, அந்த தலைவரின் பெயரால் விழா நடத்தி கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த மேடையிலேயே ரசூலுல்லாவே நீங்க காலில் விழக்கூடாதுன்னு சொன்னீங்களா, உங்க பேர்ல உழுந்து காட்டுறோம் செஞ்சார்களா இல்லையா? இதான் இதனால என்ன நன்மை? இதனால மார்க்கத்துக்கு என்ன நன்மை? இதனால உங்களுக்கு என்ன நன்மை? இதனால மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இதனால மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதனால எத்தனை பேர் வந்து தொழுகை இல்லாத தொழுகையிலேயே மாறிட்டான்? இதனால எத்தனை பேர் வட்டியிலிருந்து விடுதலை பட்டுட்டான்? மார்க்கம் மார்க்கம் சொல்லி இருக்குமானால் அதை நீ எவனும் விட்டு கொடுக்காத. மார்க்கம் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க. குர்ஆன்ல இருந்து காட்டிட்டு மீளாத நடத்துக்கு பார்ப்போம். நபிகள் நாயகம் இப்படி சொன்னார்கள் என்று காட்டிட்டு மீளாத நடத்துங்க. அப்ப மீளாது என்ற பெயரில் இந்த ரபியுல் அவலை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இந்த மீளாது விழாவுலயே எது அசத்தியம் எது சத்தியம் வழங்குதா? மீளாது என்று ஒன்று இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள். மீளாது உண்டு என்று சொல்லி யார் மக்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். தெரியுதா இல்லையா? இதே ரபியுல் அவல் மாதம் வந்துவிடுமையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டு மௌலூது பாடல்களை படிக்கிறீர்கள். படிக்கிறீங்களா இல்லையா? ரபியுல் அவல் வந்துருச்சுன்னு சொன்னா அரபியில் ஏற்பட்ட சில பாடல்களை, உருதுல எழுதப்பட்ட சில கசல்களை என்ன செய்றீங்க? உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கிறீங்க. பாடி அது புனிதமானதுன்னு நினைத்து அதுல நன்மை கிடைக்கும் என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில இந்த மாதிரி கொண்டாடுங்க உங்களுக்கு சொன்னாங்களா? என்னை புகழ்ந்து பாருங்கன்னு சொன்னாங்களா? என்னை பாடல் மூலமாக நீங்கள் மேடை போட்டு பாடிக்கொண்டிருக்கின்ற கட்டளையிட்டார்களா? அல்ல சஹாபாக்கள் ஒவ்வொரு ரபியுல் அவ்வளையும் பிறை 12 வந்தவுடனே இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவதற்கு விழா நடத்தி கொண்டிருந்தார்களா? இல்ல. என்ன சொன்னாங்க நபிகள் நாயகம்? லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை கிறித்தவ சமுதாய மக்கள் எப்படி எல்லை மீறி புகழ்கிறார்களோ, இயேசுநாதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை, கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, கடவுளுக்கு மனைவி மக்கள் எல்லாம் இல்லாட்டி தான் அவன் கடவுள். அப்படிப்பட்ட ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவங்க எல்லை மீறி விட்டார்கள். நீங்க என் பெயரால் எல்லை மீறாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னை புகழ்றோங்கிற பெயர்ல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மௌலூது என்ற பெயரால் நீங்கள் அரபியில படிக்கிற பாடல்கள் எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லை மீறி புகழக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய தனி சிறப்பு என்ன தெரியுமாங்க? நீங்க மீளாது மீளாதுங்கிறீங்கள, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மற்ற எந்த தலைவர்களை விடவும் அவங்க எங்க சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொன்னால், எல்லா தலைவனும் அவன் அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், தன்னுடைய மரியாதைக்காக தன்னுடைய கௌரவத்திற்காக